வைணவ கோவிலும் இந்த அழகர் கோவிலே இரணியன் கோட்டை, அழகாபுரி கோட்டை என்று இரண்டு கோட்டைகளை அரணாக கொண்டு அமைந்திருக்கிறது இந்த அழகர் மலை. குலசேகர பாண்டியனின் மகனான மலையத்துவஜ பாண்டியனால் எடுத்து கட்டப்பட்ட கோவிலே இந்த அழகர் கோவில். அந்த மலையத்துவஜ பாண்டியனின் மகள்தான் மீனாட்சி அம்மன் என்ற வரலாறும் உண்டு. மலையத்துவஜ பாண்டியனே இந்த கோவிலை விரிவுபடுத்தி திருப்பணிகள் செய்து இந்த அழகர் மலையையும் கட்டி காத்து வந்தான். அதன் பின்பு மதுரையை கைப்பற்றிய முகமதியர்கள், விஜயநகர பேரரசர்கள், பிரிட்டிஷ் கம்பெனி வரை இந்த கோவிலையும் மலையையும் முறையாக பராமரித்து காத்து வந்தார்கள். இந்த கோவிலுக்கு சொந்தமாக மன்னர்கள் காலத்திலேயே பல கிராமங்கள் தானமாக கொடுக்கப்பட்டது. சகல செல்வங்களும் தானங்களும் பெற்று என்றும் செழிப்பாக இன்று வரை நிற்கிறது இந்த அழகர் மலை. இந்த மலையையே மக்கள் வழிபடுகின்ற வழக்கம் இன்றும் உண்டு. இந்த மலையிலும் கோவில்களிலும் 120 சாசனங்கள் கல்வெட்டாக இன்றும் இருக்கிறது. இந்த சாசனங்கள் அனைத்தும் பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர அரசர்கள் பற்றிய குறிப்புகளும் அவர்கள் செய்து வந்த திருப்பணிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அழகர் மலையினுள் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த குகையும் 9 அடி கொண்ட கற்படுக்கைகளும் காணப்படுகிறது. இந்த குகைகளில் கிமு 3 நூற்றாண்டுக்கு முன்னதாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் தமிழ் வட்டெழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இதுவே இந்த மலையின் பழமைக்கு மிகப்பெரிய சான்றாகும். மிக அரிய வகையான வட்ட வடிவ கருவறையை கொண்டிருப்பது இக்கோயிலின் பழமையை குறிக்கிறது. முதலாம் ஆழ்வார்கள் காலத்திலேயே இக்கோவில் மற்றும் மலையை பற்றிய பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன. சோழர் தலைநகரான உறையூரிலிருந்து பாண்டிய தலைநகரான மதுரை செல்லும் வழியில் ஒரு அழகான மலை இருப்பதாக சிலப்பதிகாரத்திலும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை பாடல்களிலும் இந்த மலையை பற்றிய பதிவுகள் உள்ளன. இந்த கோட்டை சுவரினுள் மற்றும் ஒரு கோவிலாக காவல் தெய்வமாக கருதப்படும் 18 படி கருப்புசாமி கோவில் உள்ளது. இது அழகரை காக்கும் காவல் தெய்வமாக கருதப்படுகிறது. இதன் வாசலின் பிரம்மாண்டமான கதவு என்றும் மூடப்பட்டே இருக்கும். சித்திரை திருவிழாவிற்கு அழகர் வெளியே வரும்போது இந்த கதவின் முன்பு கருப்புசாமியின் உத்தரவு வாங்கிதான் வெளியே வர வேண்டும் என்ற கட்டுப்பாடு இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றும் இந்த கோவிலின் வாசல்தான் சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கும் பல பஞ்சாயத்து மற்றும் வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லும் இடமாக உள்ளது. உலகிலேயே அபரஞ்சி தங்கம் எனப்படும் அரிய வகை தங்கத்தாலான சுவாமி திருமேனிகள் 2 இடத்தில்தான் உள்ளது. ஒன்று திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலிலும், இன்னொன்று நமது அழகர் கோவிலிலும் உள்ளது. அந்த அபரஞ்சி தங்கத்தாலான அழகர் சிலைதான் சித்திரை திருவிழாவிற்காக தங்க குதிரையில் ஏறி மதுரை வரும் கல்லழகர் ஆவார். அபரஞ்சி தங்கம் என்பது புடமிட்ட தங்கமாகும். தங்கம் மட்டுமல்லாது மற்ற உலோகங்களும் கலந்து 100% தூய்மைப்படுத்தப்பட்ட உலோகத்தினால் ஆனதே இந்த அழகர் திருமேனி. அழகர் மலையில் ஊற்றெடுத்து கொட்டும் நூபுரகங்கை என்னும் சிலம்பாறு இருக்கிறது. இந்த நூபுரகங்கையை தவிர வேறு நீரால் இந்த சிலை திருநீராடல் செய்யப்பட்டால் அதன் மேனி கருத்துவிடும் என்ற கருத்து உள்ளது. இதனாலேயே சித்திரை திருவிழாவிற்கு அழகரை மதுரைக்கு எடுத்து வரும் பொழுது இந்த நூபுரகங்கை நீரும் கூடவே கொண்டு வரப்படுகிறது என்பது இதன் தனி சிறப்பாகும். தொன்மை தொட்டு இன்று வரை ஒரு ஊரின் அடையாளமாகவும் அற்புதமாகவும் மலைகள் விளங்குகின்றன. மலைகளுக்கும் மக்களுக்குமான தொடர்பு அதிகம் உண்டு. மலையின் இயற்கையால் விளைவதையும் மலைகளில் இருந்து பெருகி ஓடும் நீர் ஆதாரங்களினாலும் மக்களின் வாழ்வாதாரம் செழிப்பதாலேயே மக்கள் மலைகளை கடவுளாக வணங்கி வருகிறார்கள். அப்படி மக்கள் இன்று வரை வணங்கி வருவதே இந்த அழகர் மலையும் கோவிலும். கோவிலின் சுற்றுப்புற கிராமங்களில் விளையும் விளைச்சல்களை இந்த கோவிலுக்கு நன்கொடையாக இன்றளவும் கொடுப்பதை மக்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிறார்கள். சித்திரை திருவிழா என்றாலே மனதில் கொடிகட்டி நிற்கும் அழகரும் அழகர் மலையும் வழிபாட்டு தலம் என்பதையும் தாண்டி இலக்கியம், இயற்கை மற்றும் வரலாறுகளால் காலம் கடந்தும் கம்பீரமாக திகழும் என்றென்றும்.